இரக்கத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னதை ஞாபகம் இருக்கும். இன்னொரு தரிசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது தரிசனங்கள் அப்படிங்கிறது ஜெபிக்கிற வேளையில் கொடுக்கப்படுகிற ஒரு கிருபையான வரம். அது எந்த இடத்துலையும் அது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வீட்லேயோ வெளியிலேயோ எந்த இடங்களாக இருந்தாலும் கர்த்தர் அப்படி வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறபடினால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குகிற உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். தவறாமல் எனக்கு அனுப்பி கொடுக்குறீங்க. தடையில்லாதபடி நான் பேசுவதற்காக, தடையில்லாதபடி டிவியில் வருவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். என்னுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் ஒரு சின்ன வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்தார். அது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை ஏற்றுக்கணும். இந்த வருஷத்தில் குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்படுவார்கள் நீ சொல்லு அப்படின்னாரு. அது ஒரு வெளிப்பாடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது நான் பலரை இங்கேயே நான் பார்த்துட்டேன், ஊட்டியிலேயே. குடும்பமாக ரட்சிக்கப்படும் கணவன் மனைவி. சில குடும்பங்களில் மனைவிங்க தான் அதிகமாக முதல்ல ரட்சிக்கப்படுவாங்க. பெண்கள் தான் ரொம்ப போட்டு குழப்பி பல காரியங்களை நினச்சி அதுக்கப்புறம் அலசடிப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்வாங்க, அங்கே அந்த ஆண்டவரை ஏற்றுக்குங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனையில் அப்படி வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கணவரை பிள்ளைகளை மாற்றுவாங்க. நேற்று கடந்த வாரத்தில் சொன்னேன், 20 ஆண்டுகள் கழித்து ஒரு சகோதரி ஜெபம் பண்ணியிருக்காங்க, கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆச்சரியம். சரியா? அதுபோல் சில வீடுகளில் கணவன் ரட்சிக்கப்படுவார், அதுக்கப்புறம் மனைவி மூலமாக. சிலது சண்டே கிளாஸுக்கு போயிட்டு வரும் பாருங்கள் பிள்ளைகள். அதுக வந்து அது எந்த மதமாக இருந்தாலும்னா, சப்ஜெயில் பக்கத்தில் ஜெயில் ஹில்ல குழந்தைகளுக்கு நான் இந்த சண்டே கிளாஸ் எடுக்கும்போது அதில் பார்த்து நிறைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே வந்து போய் வீட்டில் போய் சொல்லி, அப்பாவுக்கு இப்படி ஜெபம் பண்ணுற, நீ ஆண்டவர் கேட்பாராமா, அப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லும்போது வீட்டில் போய் சொல்லும். இப்படி 3 வகையில் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த ஆண்டில், கடந்த ஆண்டில் அந்த ரட்சிப்போங்கிறது எல்லா குடும்பங்களுக்கும் வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி நிர்விசாரமான கிறிஸ்தவ குடும்பங்களெல்லாம் இந்த லாக்டவுனில் கடவுளுக்குள்ளே வந்திருக்குறாங்க. அது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டிருக்குது. இந்த ரட்சிக்கப்பட்டவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் டிவி முன்னால் அவங்க திருவிருந்தெடுக்கிறதும் அப்புறம் அங்கேயே எல்லா ஞாயிறு ஆராதனையை உபவாச ஜபதலெல்லாம் கலந்து கொள்கிறாங்க. அப்போ நமக்கு எதுக்கு ஆலயம் இல்லையா? அதனால் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பாருங்கள், அது வேறு நாள், இது கர்த்தருடைய நாள். 18வது சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இது 100 கர்த்தருடைய நாள். இதெல்லாம் கழிகூர்ந்து மகிழ கடவும். இந்த கர்த்தருடைய நாள் வந்து இது உயிர்த்தெழுந்த நாள், உலகமெல்லாம் ஆராதிக்கிற ஞாயிறு ஆராதனை. அப்போ இப்போவும் அன்னைக்கு இல்லை லாக்டவுனில் அப்படி, இன்றைக்கி எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டோம். ஆலயங்களெல்லாம் மூடப்பட்ட ஆலயங்களெல்லாம் திறக்கப்பட்டிருக்குது. நமக்கு அவ்வளவு தகை இல்லை. இப்போவும் நீங்கள் டிவியை பார்த்துக்கிட்டு அது போதும்னு சொல்லாதீங்க, சபைக்கு வரணும். 128வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, சியோன்லேருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், வேறு எதுலேருந்து இல்லை, டிவியிலிருந்து, நீ வீடுகளிலிருந்து, நீ கன்வென்ஷன்லேருந்து இருக்குதுன்னா அதெல்லாம் இருக்குது. ஆனால் சியோன்கிறது தேவாலயம். சியோன்லேருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. சரியா? அதனால் சபை கூடி வரதில் விட்டுறாதீங்க. சரியா? சரி, இப்போ நம்ம செய்திக்கு கடந்து போவோம். சரியா? கண்களை மூடி சொல். அன்பின் ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது பலிபீடம்னு சொல்லி நான் நினச்சி நான் ஜெபிக்கிறது உண்டு.
ஆண்டவரே, இந்த டிவி ப்ரோக்ராமை அப்படியே நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். ஏசுன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. குடும்ப குடும்பமாக ரட்சிக்கப்பட போகிறீங்க. அதில் முக்கிய பொறுப்பு யாருக்கு தெரியுமா? கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு இல்லை, பெண்களுக்கு. மனைவிகள்னு சொல்ல, பெண்களுக்கு. அவங்க மூலமாக குடும்பம் ரட்சிக்கப்படும். இது கர்த்தர் சொன்ன வெளிப்பாடு. அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து கேளுங்க. இது ஒரு 2 மாதமாக சபையில் சொல்லிகிட்ருக்கிறேன், 2 மாதமாக. அதனால் இந்த வருஷம் சந்தோஷமாக இருங்க. குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்பட போகிறீங்க, அதுக்கு நீங்கள் தான் காரணம். ரட்சிக்கப்படலைன்னு சொன்னால் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஜபம், முழங்கால் முடங்கணும், கண்ணில் கண்ணீர் விடணும், பெருமூச்சு விடணும், உபவாசம் பண்ணணும், உழைவு ஜபங்களுக்கு கடந்து போகணும், வேதம் வாசிக்க செய்து பாருங்க. நான் சொல்லுவேன், இந்த 2 முழங்கால் முடங்குச்சின்னா ஒரு சுவிட்ச் அங்கே இருக்குது, அது ஆனாகும், பரலோகம் திறக்கும். உன நான் என்ன செய்ய வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். பெண்கள்கிட்ட தான் இருக்குது. குடும்பமாக ரட்சிக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பெண்கள், சரியா? இப்போ ஒரு சம்பவத்துக்கு கடந்து போகலாம். நான் அதே ஜெயில்ஹில் அப்படிங்கிற இடத்துல கூட்டம் நடத்திட்டு இருக்கிறேன். அதே போல் அந்த வருஷங்கள் தான் அந்த 83லிருந்து அப்படியே வந்துட்டுருக்குது பாருங்க. அப்போது அந்த வருஷத்தில் ஒரு 99, 98 இதெல்லாம் சொல்லி இந்த வருஷத்தில் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க கூட ஒரு 7-8 பேர் வர்றாங்க. HPF-னு ஒன்று இருக்குது இங்கே, அதான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தது, இப்போ அதை மூடிட்டாங்க. அது கச்சா ஃபிலிம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வேலை செய்தாங்க, நிறைய பேர் அதில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அதை மூடிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 7-8 பேர் வருவாங்க. வந்தாங்க, எல்லோரும் வந்து உட்காந்தாங்க. அப்போது நான் ஒவ்வொருத்தட்டையும் செய்தியை கொடுத்து, அப்புறம் பாடலெல்லாம் பாடி, அப்புறம் சாட்சி சொல்லுவாங்க, அப்புறம் ஜபத்துக்கு கடந்து போவேன். அப்போ எல்லாத்துக்கும் ஜபம் பண்ணேன். ஒவ்வொருத்தரும் வந்தவங்க சொல்லுவாங்க, எப்பவும் வர்றவங்க, ஒரே ஒரு சகோதரி மாத்திரம் புதுசாக வந்திருக்காங்க அவங்களோட. இப்போ இவங்கள்ட்டெல்லாம் கேட்டேன், எங்களுக்கு போன வாரத்தில் ஜபம் பண்ணதுக்கு இந்த காரியம், அப்புறம் இது எங்களுக்கு தேவை, இந்த காரியம், கணவன், மனைவி, பிள்ளைகள், மக்கள், படிப்பு, வேலை, கடன் தொல்லை, வியாதி, குடி, இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஆண்டவர் பதில் தந்துட்டுருக்கிறார். அப்போது ஒரு சகோதரி, அவங்க ஒரு நல்ல ஒரு இந்து சகோதரி, ரொம்ப ஃபேராக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, நல்ல ஒரு பொட்டும் வச்சுக்கிட்டு, மஞ்சளெல்லாம் பூசி பொட்டெல்லாம் வச்சுட்டு நல்லா இருக்காங்க, நல்ல பர்சனாலிட்டியாக இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னது, எனக்கு எதுக்கும் ஜெபம் பண்ண வேண்டாம், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஆமாம். இப்போ சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் அங்கே தான் எஸ்பிஎஃப்ல வேலை செய்கிறாரு, எங்கள் கணவன்மாரெல்லாம் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு, ஆனாலும் அவங்கள நாங்கள் கூப்பிட்டுட்டே இருப்போம், இன்றைக்கி நாங்கள் வற்புறுத்தி கூப்பிட்டதுனால அவங்க வந்திருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் கூச்சப்படுறாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, அதனால் என்ன, உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவரை தேடி வந்துட்டீங்க, அதனால் நான் ஜெபிக்காமல் அனுப்ப மாட்டேன். யாரும் ஜெபிக்க வேண்டான்னு சொன்னால் கூட வந்துட்டாங்கன்னா நான் ஜெபிக்காமல் அனுப்ப மாட்டேன். நான் வாலண்டியராக வா வா, உனக்கு ஜெபம் பண்ணுறவா, தலையில் கையை வைக்கிறவா, தரிசனம் சொல்கிற, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவரை தேடி வந்தவங்கள வெறுமனே அனுப்பக்கூடாது. அதனால் நான் ஆண்டவர் சொல்லுவார், நீ ஜெபம் பண்ணும்பார், அந்த உத்தரவு கிடச்ச உடனே ஜெபம் பண்ணும். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆவியானவர் சொல்கிறார் உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி. அதனால் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா பரவாயில்ல, சந்தோஷம், நீங்கள் நல்லாவும் இருக்கிறீங்க, அதனால் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வடிவில் போகிறாரு. இந்த அம்மா போயிட்டுருக்குது பார்க்குறேன், இந்த அம்மாவுக்கு முன்னால் ஆண்டவராகிய கர்த்தருடைய பின்பாகத்தை பார்க்குறேன். மோசே சொல்கிறாரு, இத்தனை வருஷம் நடந்துட்டுருக்குறேன், உங்கள்கிட்ட கேட்கும் போதெல்லாம் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறீங்க இந்த ஜனங்களுக்கு, எவ்வளோ பெரிய அற்புதம், என்னென்ன பெரிய பெரிய அற்புதம், அதனால் நான் உங்களை பார்க்கட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாரு.
ஐயோ, நீ என்னை பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாது, அதனால் நீ ஆசைப்படுற, அதனால் நான் உன் வாஞ்சியை நான் நிறைவேற்றணும். அதனால் தான் அங்கே ஒரு பாறை இருக்குது, அது அடுவில் போய் நீ நில்லு, என் கையை வச்சு நான் மூடிடுவேன் உன்னைய, என்னை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது, கையை வச்சு மூடுவேன், நான் கடந்து போவேன், அப்போ என்னுடைய கையை எடுப்பேன், என்னுடைய பின்பாகத்தை பார்ப்பேன். அப்பா, அந்த மாதிரி ஆண்டவர் போகிறாரு, அவர் முகத்தை பார்க்கல. ஆனால் இன்றைக்கு மோசையின் காலத்தில் பார்க்கலை, தேவனை பார்க்க முடியாது, யெகோவா தேவனை. ஆனால் இந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் இயேசுவை தரிசிக்கிறாங்க. 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரை தரிசித்தாங்க இல்லையா, தினமும் பார்த்தாங்க, எல்லா விதமான ஜாதி ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா. ஏசாமியெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்கணும், எல்லாம் பார்க்கலாம். இப்போவும் கூட கண்களை மூடி நீ சில சொல்கிற ஒவ்வொருத்தரையும் நான் அதை இது பண்ணிக்கணும். டிஜிஎஸ் சொல்வர் என்னுடைய அறைக்குள்ளே வந்தார், ஆண்டவர் உலாவினார், பேசினார், அது ஒன்றும் என்னால் ஏற்றுக்குவேன், மற்றதெல்லாம் எனக்கு அவ்வளவு ஏற்றுக்க அது அவ்வளோ வேணால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. ஒரு நல்ல பக்தியுமா டிஜிஎஸ் இப்போ பேசி இன்றைக்கும் பார்க்கலாம். ஐயோ, நம்மெல்லாம் எங்கே ஆண்டவரை பார்க்குறது நினைக்காதீங்க, முழு மனதோடு நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, தரிசனத்தில் உங்களை அவர் வெளிப்படுத்துவார். நான் பார்க்கும்போது முன்னால் போயிட்டுருக்கார், முன்னால் போயிட்டுருக்காரு, இந்த அம்மா பின்னால் அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி போயிட்டுருக்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் சொன்னார், நீ அவளுக்கு சொல்லு, அவள் வேதனையில் வந்திருக்கா, இன்றைக்கி தற்கொலை செய்திருப்பா, இவங்க கூப்பிட்டு வரலன்னா, அதனால் நீ சொல்லு, தற்கொலைக்கெல்லாம் போகாத, அதனால் நான் அவளோட கூட இருக்க. அவளுக்கு முன்னால் அவள் எங்கெங்கே இந்த வாழ்நாள் முழுவதும் எங்கெங்கே போனாலும் என்னென்ன செய்தாலும் என்னென்ன காரியத்தை தேன முன்னால் சமூகம் அவளுக்கு முன்பாக இருக்கும். இதை நான் பார்த்தவொடனே தரிசனம் எனக்கே ஒரு மாதிரி நடுக்குமா, எல்லோரும் அலையிலையா ஏசப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஜபத்தை முடிச்சுட்டு பார்த்து அந்த அம்மா அழுகிறாங்க, ரொம்ப அழுகிறாங்க, இவ்வளோ நேரம் அழகான முகம், அப்படி லட்சணமாக லட்சுமிகரான்னு சொல்ல அந்த மாதிரி இருக்கு, ஏமா அப்படி அழுகிறீங்க, இந்த பக்கத்தில் இருந்தவங்களெல்லாம் இப்படி தட்டி கொடுக்குறாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம் வந்து, நான் இன்றைக்கி தற்கொலை செய்ய போகிறேன், அதனால் நேரம் பார்த்துட்ருக்கேன், இவங்க அடிக்கடி வரும்போது கூப்பிடுவாங்க, அங்கே வாங்க சிஸ்டர் ஜெபம் பண்ணுறாங்கன்னு, இல்லை பரவாயில்ல, நாங்கள் நல்லா தானே இருக்கணும். ஆனால் என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத போராட்டம், ஏன் நான் தற்கொலைக்கு ஓடுறேன்னா இதுதான் காரணம், அதனால் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, என்னமோ தெரியல, இன்றைக்கி இவங்க வற்புறுத்தி கையை பிடிச்சி என்னை கூப்பிட்டாங்க, நான் துணியெல்லாம் மாற்றிட்டுருக்குறீங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு, வாங்க வாங்க பிள்ளைக நேரம் ஆகும் வாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே எனக்கு ஒரு பயம், ஏன்னா சொல்வாங்க, இந்துக்களில் சொல்வாங்க, நம்ம கடவுளை விட்டுட்டு அந்த இயேசு கிறிஸ்துவ அந்த கிறிஸ்தவங்க தெய்வத்தை போய் வணங்கினா பெரிய கஷ்டம் வரும், பெரிய சோதனைக்கு மேலே சோதனை வரும், நம்ம கடவுள் கோபித்து கொள்வார், அதனால் அங்கெல்லாம் போயிட்டு பா சாபத்தெல்லாம் வாங்கிக்காதீங்க அப்படின்ட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம அவங்க அது இல்லாமல் அவங்க போனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, புவை வைக்காத, பொட்டாளி, கயிறெல்லாம் இது பண்ணு, அப்புறம் அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படிம்பாங்க, இயேசுவைத்தான் வணங்கும், நீ உன்னுடைய கடவுளெல்லாம் வணங்கக்கூடான்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு பயந்துக்கிட்டு தான் நாங்கள் இந்த இயேசுவை தேடி வர்றதில்லை, அதனால தான் அவ்வளோ பாடுகள் இருந்தும் சொல்லுவாங்க, கேள்விப்படுவேன், எனக்கு வர்றதுக்கு பயம், சாபத்துக்கு மேலே ஏன் சாபம் எடுத்துக்கணும், நம்ம கடவுள் கோவிச்சுக்கிட்டா அப்போ அதை விட கஷ்டம்னு சொல்லிட்டு தான் நான் வர்றதில்லைங்க. அதனால் இன்னைக்கு என்னமோ இவங்க வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இவங்க செய்தியை பார்த்தா ஒன்றும் அதை பற்றியெல்லாம் சொல்லலை, அந்த கடவுளை பற்றி இந்த கடவுளை பற்றி கம்பேர் பண்ணி அப்படி அதெல்லாம் ஒன்று சொல்ல, இயேசு மாத்திரம் சொல்லிகிட்ருக்குறாங்க, நல்லவர்னு சொல்கிறாங்க. என் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்படியா, உன்னுடைய வழிபாட்டிலேயே இரு, நீ உன்னுடைய கோயிலுக்கே போ, நீ பொட்டு வை, பூ வை, உன்னுடைய சொந்த பந்தம் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்கள் போங்க, உள்ளத்தில் மாத்திரம் கொஞ்சம் இடம் கொடுங்க ஆண்டவருக்கு. ஒரு சந்தர்ப்பம், இடம்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு சான்ஸு கூட, ஒரு
ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவராக இயேசு கொடுன்னு சொல்கிறேன். இந்துவாகவே இருங்க, நீங்கள் வரவே, அதான் என்னுடைய வார்த்தையாக தான். அதனால தான் ரொம்ப பேர் எங்கிட்ட சந்தோஷமாக வருவேன். இருங்க, கொஞ்சம் இடத்த ஆண்டவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது, இவ்வளோ நாள் விட்டுட்டோமே, இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர், நான் அப்புறம் சொன்னேன், ஏசாமி உங்களோட உங்களுக்கு முன்னால் போகிறத நான் பார்க்குறேன், ஒரு வசனத்தை நான் அதை ஆதாரமாக எடுத்து நான் கொடுத்தேன் உங்களுக்கு. ஏசாயா 45:2 வசனம், ஏசாயா 45:2 வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். என்ன அழகான வசனம், நான் உனக்கு முன்னே போய் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது கோணலானது, வியாதி, துன்பம், பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை, பகை, விரோதங்கள், பில்லி, சூனிய கட்டு, மந்திர மாயங்கள், ஏவலி நாவிகள், குழந்தை இல்லை, திருமணமாகலை, இளம் வயது மரணம், தற்கொலை, இப்படி பல காரியங்கள், இந்த கோணலானவைகளெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்குது. அந்த கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன், செவ்வையாக்குவேன். அது கீழ் உள்ள வசனம் பாருங்க, உன்னை பெயர் சொல்லி, அதாவது 3 வசனத்தில், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நீ அறியாதிருந்தும் நம்ம கூப்பிட்றாரு, தெரியாதவங்களை தான் அதிகமாக கூப்பிட்றாரு. ஒரு காலத்தில் நாங்களெல்லாம் ஆண்டவரை தெரியாத வாழ்ந்தோம். ஒரு கிராமத்தில் என்னுடைய தகப்பனார் பற்றி சொல்லி, எங்கள் அப்பா அந்த காலத்தில் பிஏ படித்தவர், பெருமையாக சொல்லுவேன், எங்கள் பெரியப்பா சித்தப்பா இல்லை ரொம்ப என்னங்க பெருமை, அந்த வெள்ளக்காரங்க வரலன்னா இன்றைக்கி நான் எப்படி இருந்திருப்பேனோ, என் குடும்பம் எப்படி இருந்து, என்னுடைய பெருமையெல்லாம் இதெல்லாம் அடங்கியிருக்கு தெரியுமா. அந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க எங்களை நாகரிகமான குடும்பம் நாங்கள், அனாவசியமாக நாகரிகம் இல்லாத பேச மாட்டோம், செய்ய மாட்டோம், அனாவசியமாக போய் ஒருத்தர் துன்பப்படுத்த மாட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெள்ளைக்காரர்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் கல்வி அறிவு, நாகரீகம், பக்தி, மெய்க்கடவுளை அறிந்து கொள்ள செய்தாங்க, சரியா. அதனால் அப்படிப்பட்ட ஆண்டவரை வணங்கிட்டுருக்க பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எங்கள் தாத்தா கைலாசம், கைலாசத்தை பெயர் சொல்லி அழைத்தார். அவர் அறியாதிருந்தும் அவர் அழைத்தார். காலையில் விடிய காலம் 4 போய் ஆற்றுல குளிச்சுட்டு பட்ட நாமம் உடம்பெல்லாம் போட்டு அப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாரா எங்கள் தாத்தா. அப்படிப்பட்டவரை பெயர் சொல்லி அழைத்தார். அம்மாவுக்கு இந்த வசனத்தை சொல்லும் பொழுது, அம்மா நீங்கள் அப்படியே இருங்க, ஆனால் இயேசுவை நம்புங்க, இந்த வாழ்க்கையில் இருக்கிற சொன்ன எல்லா போராட்டங்களையும் மாற்ற அவரால் முடியும், முடியும். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, அதாவது ஏசாயா 16:33, அதில் என்ன அழகான ஒரு வசனம் பாருங்கள், அதை படிக்கும்போது அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஏசாயா 16:33 நான் வாசிக்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு, சமாதானம் இல்லாமல் அலையிறீங்களா உலகத்தில் எல்லாம் இருந்தும், சமாதானம் இல்லை மனுஷர்களுக்கு, சமாதானம் இல்லாதனால பலவிதமான போராட்டம், யாரை பார்த்தாலும் வியாதி எதுக்கு வருது தெரியுமா, சுகர் பிபியில் எதுக்கு வரையுமோ வருது. நான் அல்சரில் இருந்தபோது அந்த டாக்டர் சொல்லுவாங்க, என்ன ரொம்ப வசனப்படுறீங்களா, ரொம்ப கவலைப்படுவீங்களா, பாருங்கள் கவலைப்படுறதுனால இந்த பிபி நரம்பு வெடிக்குது இல்லையா, அதனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட சமாதானம்ச்சதெல்லாம் வராதுங்க. சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதானத்தின் ஊற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறப்பதற்கு சுமார் 730 முன்ன ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பேசினார். அவர் சொல்கிறாரு, நான் உங்களை என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் மட்டும் இவங்களை சொல்கிறேன். சொன்னேன் என்ன என்னது, அதுக்கு அடுத்தது உலகத்தில் உபத்திரவம், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனால் அந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, உபத்திரம் இல்லாதவங்க அங்கே யாராவது சொல்லுங்களேன், உபத்திரமோ விசனம் கவலை கண்ணீர் அப்படி இல்லாதவங்க, வியாதி இல்லாதவங்களை யாராவது சொல்ல முடியுமா. அவைகளுக்கு மத்தியில் சமாதானத்தை கொடுக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் படாத பாடு வேதனை இல்லை.
அவ்வளோ பாடுபடும். மன உளைச்சல் அப்படிங்கிறதுக்கு பலருக்கு அர்த்தம் தெரியாது, எனக்கு தெரியும் பலருக்கு தெரியும். மன உளைச்சல்ங்கிறது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அப்படிப்பட்ட அதுக்கு பேர், அதுக்காகத்தான் சமாதான கத்தரை நோக்கி பாருங்க, அவர் சொல்கிறார் உலகத்தில் உபத்திரம் உண்டுங்கிறார். அவர் அந்த பாடுகளை சகித்தார். பல வேளைகளில் நான் ஏதாவது செய்யும்போது சிலுவையை பார்ப்பேன். சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கும்போது என்ன உபத்திரவப்பட்டார் இல்லையா, வேதனை, காரி துப்புனாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, தலையில் முள்முடி சூட்டினாங்க, கோலினால் அடித்தாங்க, இறங்கி வாங்க பார்க்கலாம், என்னென்னமோ சொன்னாங்க. ஏங்க அதை விடவா அவன் சீ ஆஃப்டரால் இதெல்லாம் என்ன பாடு, என் ஆண்டவராகிய கர்த்தர் உலக ரட்சகர் இத்தனை பாடுபட்டாரே, இதெல்லாம் என்ன சாதாரணம். அவர் தான் சொல்கிறார் உலகத்தில் உபத்திரம் உண்டு, அதனால் தைரியமாக இரு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுபோல் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு தலைவரை பின்பற்றுகிற தலைவர் எப்படி இருக்கணும், இன்றைக்கி தார்மாராக இருக்குது தலைவர்களுடைய வாழ்க்கை. ஆனால் நமக்கு ஒரு தலைவர் உண்டு, அவராகி இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றணும்னு சொன்னால் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டில் பெரிய காரியங்களை செய்வான். செய்ய மாட்டோமா? கண்டிப்பாக செய்வோம். அதனால் அவர் சமாதான பிரபு, அவரை நம்புங்க. அந்த அவர் சொல்கிறார் உலகத்தில் உபத்திரம் உண்டு, அந்த உலகத்தை அவர் ஜெயித்தாராம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அவங்க சந்தோஷமாக புரட்டு போனாங்க. வேதத்தில் அதே ஏசாயா 48:10 நம்ம பார்க்கும்போது உலக நாற்பத்தி எட்டு அதிகாரம் 10 இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என்னையெல்லாம் அப்படித்தான் தெரிந்து கொண்டார், உபத்திரவத்தின் குகையில் அப்போ உபத்திரம் உண்டு. உபத்திரம் தாவீது சொல்கிறாரு, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். நல்லதுங்க உபத்திரவப்படுறது. அதனால் இயேசுவே, இந்த அம்மா இயேசுவை கண்டு கொண்டாங்க, அவங்க சாட்சியாக மாறினாங்க. ஐயோ என்னை பற்றி இன்னைக்கு மாத்திரம் நான் போகலைன்னா, இந்த அன்பான இயேசு அவர் தான் இவங்களை கூட்டு வர சொல்லியிருக்கார். அவர் வாக்கு கொடுத்தார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல், உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன்னு சொல்கிறார். சந்தோஷமாக போனாங்க, இது ஒரு தரிசனம். எல்லாத்துக்கும் பெரியார் தொடர்ந்து வந்தாங்க, இந்துவாகவே இருக்கிறாங்க. இன்றைக்கு என்கிட்ட நான் சந்தித்த பலர் இந்துவாகவே இருக்கிறாங்க. நீங்கள் நம்பணும், நாங்கள் ஞானஸ்நானம் அதெல்லாம் சடங்கு, வெளிச்சடங்கு. ஞானஸ்நானங்கிறது, ஞானஸ்நானம் எடுத்தவங்க எத்தனை பேர் இன்றைக்கி அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் தான் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க எத்தனை பேர் பேர் கிறிஸ்தவங்களாக, பண்டிகை கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க தெரியுமா? நிர்வாக விசாரிகளாக அவர்களெல்லாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குல்ல? அப்படி இல்லைங்க, இல்லை, உண்மையான கிறிஸ்தவர்களை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டார். அவங்களுக்கு என்ன வந்தாலும் சரி, விழுந்தாலும் எழுந்திருப்பாங்க. அவர்கள் முறிந்து விழுந்தால் நாங்களும் எழுந்து நிமிர்ந்து, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பானா பாருங்கள், 7 முறை. எத்தனை ஒரு கஷ்டம் வந்தாலே விழுந்த கஷ்டப்பட எந்திரிக்கும், 7 முறை. கர்த்தருடைய பிள்ளைகள் ரத்தத்தில் கழுவப்பட்டவங்க 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார்களாம். நான் அப்படித்தான் நின்றுட்டுருக்குறேன். இன்னும் ரொம்ப பேர் இப்படி இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. அதனால் அம்மா வந்தாங்க, அம்மாவுக்கு இந்த வார்த்தையை சொல்லி அவர் போகிறாரு பார்க்குறேன் நான். அழகான தோட்ட சுருண்ட முடியோட அந்த வெள்ளை அங்கி தரித்து அப்படியே நடந்து போகிறாரு. இந்த அம்மா பின்னால் ஆட்டுக்குட்டி மாதிரி போகிறாங்க. எல் 4 திசையிலும் நான் உனக்கு முன்பாக சென்று உன்னை ஆசீர்வதிப்பேன். கோணல், உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன கோணலெல்லாம் நேராக்குவாரா, செவ்வையாக்குவாரா, சரியா? சரி, கண்கள் முடிஞ்சால் பண்ணுவோம். அடுத்த ஒரு சாட்சியும் சொல்லுவேன். அந்த அடுத்த சாட்சியும் ஒரு ஒரு என் நான் எப்படி சுகமானேன் அது உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு அடையாளம் வேணுமில்லை, அதை பற்றி சொல்வேன். ரொம்ப விசேஷம், நான் பாருங்கள் அடுத்த தடவை பாருங்கள். கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப அடுத்த சாட்சி. கிறிஸ்தவர்களுக்கு, அவன் சாதாரண கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய வியாதியஸ்தர்களெல்லாம் நீங்கள் சுகமாவீங்க அந்த சாட்சியை கேட்டு. மறக்காதீங்க, அந்த சாட்சி வந்து சுகவீனமாக இருக்கவங்களுக்கு பல விதத்தில் சோர்ந்து போய் உலகத்தை வெறுத்து செத்தா நல்லா இருக்குங்கிறவங்களுக்கு
அந்த வியாதியில் அந்த வியாதியஸ்தர்களுக்கு அடுத்த என்னுடைய சாட்சி பிரயோஜனம் இருக்கும். சரியா? காணிக்கை அனுப்புகிறவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கடவுளை ஆசீர்வதிப்பார். பெண்கள் நீங்கள் உங்கள் மூலமாக குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்படப்போ. எப்படின்னு கேட்காதீங்க, அதை என் கண்ணால் பார்த்துருக்குறேன். எப்படியோ ஆண்டவர் தேடி வந்துடுவாங்க, குடும்பமாக ரட்சிக்கப்படுவீங்க. நினச்சி ஜெபம் பண்ணுங்க. காணிக்கை அனுப்புகிறவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து அனுப்புங்க, பாருங்கள். மற்றவங்களுக்கு நிறைய பேர் நான் அவங்களுக்கு சொன்னேன், அவங்க சொன்னது தான் தெரிஞ்சு இவங்க டிவியை பார்க்க சொல்கிறாங்க. எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா வந்திருக்குது, நான் சொல்லவே வேண்டியதில்லை. அதனால் கர்த்தரே, அப்படி சொல்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பார்க்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பார், கேட்கிறவர்களை ஆசீர்வதிப்பார், அறிமுகப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிப்பார். தவறாமல் காணிக்கைகள் அனுப்புங்க. கண்களை முடிச்ச மனம் அன்பின் ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் உயிருள்ள தேவன். நாங்கள் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவத்தின் குகையில் நம்மளை தெரிந்து, உபத்திரவத்தின் குகையில் ஒரு வெள்ளிய பொன்னை அந்த அந்த புடமிட்டு அந்த குகையில் புடமிட்டு வெளியில் வரும்போது பிரகாசிக்கும். அதுபோல் அந்த ஒரு முறை நம்ம வாழ்க்கையில் உபத்திரவம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரகாசிப்போம். அந்த உபத்திரவப்படுகிற கை ஆண்டவருடைய கரமாக இருக்கணும். அவர் தான் என் தலையில் என் பேரில் அதை வைத்தார்ன்னு சொல்லி மௌனமாக இருக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் இது ஆண்டவருடைய சித்தம். இதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. யோபா போல நம்ம அப்படியே நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் ரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் தருவீங்க. இப்பொழுதும் தரித்திரத்தில், வியாதியில், பிரச்சனையில், போராட்டத்தில் இருக்கிற மக்கள் திருமணமாகலையே, ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு, ஒரு புதிய ஆண்டு வந்துருச்சு ஆண்டவரை, நல்ல வாழ்க்கை துணையை தாங்க ஆண்டவரே. குழந்தை இல்லையே, நிறைய பேர் குழந்தையை பெற்றுக்கொண்டிருக்காங்க, நிறைய பேர் திருமணமாகி இருக்குது ஆண்டவரே. ஆகாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரிந்து வாழ்கிற மக்களை இணைத்து வைங்க ஆண்டவரே. ஹே சப்பா ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே, பலவிதமான வியாதிகள், அதுவும் வயதில் மூத்தவர்கள், சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, அப்படிய வியாதிகளெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. அந்த முதியவர்களை, அந்த பிள்ளைகள், மக்கள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் அன்போடு கவனிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கொஞ்ச நாள் வாழ்வாங்க ஆண்டவரே. அந்த கொஞ்ச நாள் அவங்க என்ன சாப்பிட போகிறாங்க, என்ன உடுத்த போகிறாங்க, எவ்வளோ மருந்தவங்களுக்கு என்ன போஷாக்கு வேணும், கொஞ்ச நாள் செய்யுங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் வாழ்கிற கொஞ்ச நாளில் அவர்களை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக மாறும். கர்த்தர் சொல்லுகிற சொல்கிறேன், நீங்கள் இப்படிப்பட்ட மக்களை, வயதானவர்களை, வியாதியஸ்தர்களை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கரங்களில் கொடுக்குறேன் ஆண்டவர் சொல்கிறார். இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம், இந்த கையில் நீங்கள் கீழே விழுகிற அளவுக்கு உங்களை ஆண்டவர் கொடுக்குறார், ஆசீர்வதிக்க போகிறார். நன்றி ஆண்டவரே. விவசாயிகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, தொழிலாளிகளுக்காக, முதலாளிகளுக்காக, பலவிதமான கடைகளை வைத்திருக்கிறவர்களுக்காக, இன்னும் இராணுவங்களுக்காக ஆண்டவரே, பலவிதமான தேவை நிறைந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நன்மையினால் கிருபினால் முடிசூட்டுங்க ஆண்டவரே. இந்த வருஷம் குடும்பமாக ரட்சிக்கப்படுகிற வருஷம்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து நன்மையினால் கிருபையினாலும் முடிசூட்டுங்க ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.